வார்த்தையே தப்பு. இங்க வந்து சில காலங்களுக்கு முன்னாக 1860 1920 வெள்ளைக்காரர்கள் நம்மளை ஆட்சி செய்த போது அவன் ஒட்டுமொத்த தமிழகத்தையோ இந்தியாவையோ ஆட்சி செய்யவில்லை. அவருடைய நிர்வாக சீருக்காக கல்கத்தா பிரசிடென்சி, மும்பை பிரசிடென்சி, சென்னை பிரசிடென்சி, அதாவது சென்னை மாகாணம் என்று பல்வேறு குழுக்களாக பிரிக்கப்பட்டு வரி வாங்குவதற்காக தமிழகத்தில் உள்ள பல்வேறு பகுதிகளிலே பாளையங்களையும் ஜமீன்களையும் ஏற்படுத்தி ஒவ்வொரு குழுக்களாகத்தான் ஆட்சி செய்து வந்தார்கள். அந்த காலகட்டத்தில் அண்ணன் குறிப்பிட்டது போல நீதி கட்சி, அதாவது டிஎம்கே பார்ட்டிக்கு முந்தைய கட்சி நீதி கட்சி, தமிழர்களையும் தமிழக மக்களையும் சட்டசபை பிரதிநிதிக்குள் கொண்டு வர வேண்டும் என்று வெள்ளையர்கள் விரும்பிய போது ஒவ்வொரு சமுதாயத்திலும் ஒவ்வொரு அமைப்பிலும் இருந்து பிரதிநிதிகளை சட்டசபை பிரதிநிதிகளாக தேர்ந்தெடுத்து ஒவ்வொரு மக்களுக்கும் குரல் கொடுக்க வேண்டும் என்று சட்டசபைக்குள் எல்லாரும் சென்றார்கள். அந்த காலகட்டத்தில் எங்கே ஒரு சமுதாயம் ஒடுக்கப்பட்டு கிடக்கிறது என்று சொல்லப்பட்டார்களோ அந்த சமுதாயத்தின் பிரதிநிதிகள் கூட அந்த சட்டசபையிலே தலைநிமிர செய்வதற்காக பேசியிருக்கிறார்கள். உதாரணமாக நாடார் சமுதாயத்தை சார்ந்தவன் நான். நாடார் சமுதாயம் ஒரு காலத்தில் ஒடுக்கப்பட்டு கிடந்தது, தாழ்த்தப்பட்டு கிடந்தது என்றாம் பலவேறு கருத்துக்கள் நிலவுகின்றது. இங்கே யாரும் தாழ்த்தப்பட்டு கிடக்கவில்லை, ஒடுக்கப்பட்டு இருக்கிறார்கள், ஒடுக்கப்பட்டார்கள். நம்மை நமக்கு பின் வந்தேரிகளாக நம்மை ஆட்சி செய்ய வந்தவர்கள் ஒவ்வொரு இடத்திலையும் நம்மளுடைய குலப்பெருமைகளை அழிப்பதற்காக, நாம் செய்து வந்த தொழிலையும் செய்து வந்த வியாபாரங்களையும் முடக்குவதற்காக பல்வேறு வரிகளை இட்டு ஒவ்வொரு இடத்திலும் நீ மேலடை அணியக்கூடாது, கால் சட்டை அணியக்கூடாது, வீட்டிலே நீ இந்த பொருளை வைத்திருக்க கூடாது, மாடி கட்டக்கூடாது, அணிகலன் அணியக்கூடாது என்று பல்வேறு சூழ்ச்சிகளை செய்த இந்த வந்தேரி சில அரசுகளும் சில பேரரசுகளும் தான் நம்மை தாழ்த்துவதற்கும் இன்றைய சூழ்நிலையில் தாழ்த்தப்பட்டவர்கள் என்று நம்மளை தவறான ஒரு வரலாற்றுக்குள்ளே திரித்து கொண்டு சென்றிருக்கிறார்களே தவிர எந்த காலத்திலும் நாம் யாரும் யாருக்கும் தாழ்ந்தவர்கள் அல்ல, தாழ்த்தப்பட்டவர்களும் அல்ல. இப்போது நமது இந்த பட்டியல் என வெளியேற்றம், இதில் எனக்கு ஒரு சின்ன ஒரு முரண்பாடு இருக்கு. என்னன்னா பட்டியல் இனம் என்கிறதே கிடையாது. பட்டியலத்திலிருந்து ஏன் வெளியேறணும் நம்ம முத? பட்டியல் இனமே கிடையாது. நீ ஒரே ஓப்பன் கேட்டகரியில் எல்லாருக்கும் எல்லா சம வாய்ப்பும் கொடுத்து பார்த்தேன்னா யாரு முன்னால் வருவான் யாரு பின்னால் வருவான்னு தெரியும். ஒரு பங்கீடு கொடுக்கறதுக்கு முன்னாலேயே நீ தான் எங்களுக்கு நீ தாழ்ந்தவர்கள், உங்களுக்கு இவ்வளோதான் இவ்வளோதான் நீ பிரித்து கொடுக்கறது ஒரு தவறான கருத்துன்னு நாங்கள் நினைக்கிறோம் அதில். அதே மாதிரி ஒரு மனிதனின் சிந்தனையும் செயலும் எப்படி இருக்கோ அதுதான் அவனை வளர்ச்சி பாதையை கொண்டு போகும். இதே பட்டியலும் ஜாதியும் தாழ்ந்தவன் உயர்ந்தவன் பேசிக்கிட்டு இருக்கிற காலகட்டத்தில் தான் ஐயா கக்கன் போன்றவர்களும் காமராஜர் போன்றவர்களும் இமானவள் சேர்வன் போன்றவர்களும் இதே ஊரில் இதே சமுதாயத்துக்காக பலவாறு போராடி இருக்காங்க. ஏன் அன்றைக்கு அவங்களெல்லாம் முடிஞ்சது? அவங்கள ஏன் ஒடுக்க முடியல? வீடு கொண்டு எழுகிற மக்களுக்கு என்னை யாராலையும் ஒடுக்க முடியாது. இப்போவும் மக்கள் நம்முடைய சுய சிந்தனைகளை புரிஞ்சுக்கிட்டு நம்ம பிள்ளைகளை கல்வியிலையும் பொருளாதாரத்திலையும் நீங்கள் மேம்படுத்துறதுக்கு என்னென்ன முயற்சிகள் எடுக்கிறீங்களோ அன்னைக்கு மட்டும்தான் நமக்கு முழு விடுதலை கிடைக்கும். இந்த எஸ்சி பிசி எம்பிசி இந்த பட்டியல் எல்லாமே ஒரு வாக்கு வங்கிக்காக நம்மை ஆட்சி செய்யக்கூடியவர்கள் தன்னையே தன்னே ஒரு யார்கிட்ட யா எங்கே நிப்பாட்டலாம், யார் பெரும்பான்மையாக இருக்கா, யாரை வச்சு நம்ம ஆட்சி பண்ணலாங்கிறதுக்காக தீர்மானிக்கிறதுக்காக ஏற்படுத்தப்படக்கூடிய ஒரே ஒரு விஷயந்தான். இதனால எந்த சமுதாயத்துக்கும் யாருக்கும் பயன் இல்லை, ஒரு துளியும் கிடையாது. அதை மூலம் மக்கள் புரிஞ்சுக்கணும். நம்ம இன்னும் தெரிஞ்சுக்கிட வேண்டிய விஷயம், இந்த இவ்வளோ தூரம் சொல்லுவாங்க, ஆனால் 2011 சென்சஸ் எடுத்த புள்ளி விவரத்தை இப்போ வரைக்கும் யாரும் வெளியே சொல்ல மாட்டான். ஏன் சொன்னான்னா இடஒதுக்கீடு எல்லாத்துக்கும் கரெக்டாக கொடுக்கணும், பிரித்து கொடுக்கணும், அப்போ பிரச்சனை வந்துடும். அப்போது மாநில மத்திய அரசு இந்த சென்சஸை எடுத்துட்டு இப்போ வரைக்கும் ஒடுக்கப்பட்ட மக்கள்னு சொல்லக்கூடிய எஸ்சி எஸ்சி மக்களுக்கு மட்டும்தான் வெளியே அவர் கொடுத்துருக்கானே தவிர மற்ற எந்த சமுதாயத்துக்கும் அவன் வெளியே கொடுக்கல. ஏன் கொடுக்கல? கொடுத்தா இங்கேயே அவனுக்கு பிரச்சனை வந்துடும், அதனால செய்ய மாட்டாங்க. இது இந்த தொடர்ச்சியான போராட்டங்களை மக்கள் நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு வரும்போது நம்ம மக்கள் வீட்டில் உள்ள பிள்ளைகளுக்கு சமுதாய சொந்தங்களுக்கு நம்ம கல்வியிலையும் பொருளாதாரத்திலையும் மேம்பாடு அடைஞ்சால் நம்ம எவனுக்கும் எவனுக்கும் தாழ்ந்தவன் கிடையாது. நமக்குண்டான உரிமைகளை நம்மளே வாங்கிக்கலாம். இங்கே சலுகை யாருக்கும் தேவையில்லை, உரிமை தான் தேவை. சலுகை என்பது பிச்சை, அது வேண்டாம், உரிமை தான் தேவை. இந்த ஊரில் ஒரு ஊர் இருக்குன்னா அந்த ஊருக்கு என்ன வரமுறை இருக்கோ அந்த கட்டமைப்புக்குள்ளே நாங்களும் இருக்கோம், நாங்களும் மனிதர்கள் தான். ஆரம்பத்திலே சொன்னது போல 10 மாதம் சுமந்த எல்லாவனையுமே மனித இனம்தான். இந்த மனித இனத்தில் உயர்ந்தவனும் கிடையாது, தாழ்ந்தவனும் கிடையாது என்று சொல்லி இந்த அருமையான கூட்டத்திலே, வரலாற்று சிறப்பு மிக்க கூட்டத்திலே எனக்கு பேச வாய்ப்பளித்த அன்பு அண்ணன் காளிராஜ் மற்றும்